பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பாதிப்பு நெருக்கடியில் மக்கள். பிரித்தானியாவில் லோரி டிரைவர்கள் பற்றாக்குறையால் காய்ச்சல் தடுப்பூசிகள் கிடைக்க மேலும் 2 வாரங்கள் ஆகலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியாவில் பிரெக்ஸிட் மற்றும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பல ஐரோப்பிய கனரக வாகன ஓட்டுநர்கள் தங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்கள் தங்கள் பணிக்கு திரும்புவதில் 15 நாட்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் பிரித்தானியாவில் HGV ஓட்டுநர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் காய்ச்சல் தடுப்பூசிகள் கிடைக்க மேலும் 2 வாரங்கள் ஆகலாம் என அனைத்து பொது மருத்துவமனைகளிலும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த 2 வார கால தாமதத்தின் விளைவாக பிரித்தானியாவில் இந்த குளிர்காலத்தில் சளி காய்ச்சலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய காய்ச்சல் தடுப்பூசி நிறுவனங்களில் ஒன்றான சீக்வேஸ் தடுப்பு மருந்துகளை விநியோகிப்பதில் 15 நாட்கள் வரை தாமதமாக இருப்பதாகவும் அறிவித்துள்ளது. முன்னதாக கொக்கா கோலா, மெக்டோனல்ட்ஸ் மற்றும் வெதர்ஸ்பூன் போன்ற முக்கிய உணவு நிறுவனங்கள் பிரெக்ஸிட் மற்றும் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியமை குறிப்பிடத்தக்கது.